Oi! Ooh. Oh! Ahoy! Abhi! Enna paathiya? Na parakure! ஆமா பறந்துகிட்டு இருக்கேன். ஆமா இது ரொம்பவே அற்புதமான ஃபீலிங். ஹேய் செல்லம், நீ எங்க பறந்து போற? எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க போறேன். என் கூட இல்லாததால அவங்களை நான் மிஸ் பண்றேன். ஆமா, இப்ப என் கனவு நனவாயிடுச்சு. என்னாச்சு அபி? அபி, 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 ஹே செல்லம், குட் மார்னிங் அபி. சரி, நான் பறந்து போனதை பத்தி நீ என்ன நினைக்கிற? பறந்து போனியா? நீயா? நீ கீழே விழுந்ததை தானே நான் பார்த்தேன். என்ன சொல்ற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே பறந்துகிட்டு இருந்தோம். நீ ஏதாவது கனவு கண்டுட்டு இருப்ப செல்லம். ஓகே ஓகே, அது கனவாதான் இருக்கணும். ஆனா அதுல நான் ரொம்ப அழகா பறந்தேன், அப்படிதானே? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல செல்லம். நாம பறக்கறதுக்கு ரெக்கைகள் வேணும். அது மட்டும் இல்லாம உனக்கு ரெக்கைகள் இருக்கிற மாதிரி தெரியல. நீ இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒட்டகங்களுக்கு ரெக்கைகள் கிடையாது. என்னோட கனவுல என்னால பறக்க முடியறப்போ ஏன் இப்ப முடியல? நான் இப்போ கீழே இறங்க போறேன். ஏய் அவனை பாரு, அவனுக்கு கூட தான் ரெக்கைகள் இல்ல, ஆனா பறந்து வரானே. ஓஹோ, நான் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி வந்த? நான் ரகசியமான ஒரு உளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோட் நேம்ஸ் மட்டும் சொல்லி கூப்பிடு. என்னை கூப்பிடும் போது சைகையில கூப்பிடு. எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க. அப்படி என்ன ரகசிய வேலை உனக்கு இருக்கு? அது உனக்கு நல்லாவே தெரியுமே. நீ தானே அதை கொடுத்த? நான் கொடுத்தனா? நீங்க பறக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ நீ பறக்க போற. நான் ரெடி செல்லம், ப்ளீஸ். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னால நிச்சயமா பறக்க முடியாது, புரிஞ்சுக்க. என்னோட கனவை நனவாக்குறதுக்கு இவன் தான் எனக்கு முழுசா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அடிபட்டுக்காம பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை தடுக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே நாம இத முயற்சி பண்ணி பாக்கலாம்.
சரி சரி பேசுனது போதும், கிளம்பலாமா? இங்க பாரு செல்லம், நான் உன்கிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன், நீ பறக்கணும்னா உனக்கு ரெக்கைகள் தேவை. அவ்வளவுதானே? அதுதான் இவனுக்கு இப்போ கிடைச்சிடுச்சு. பறக்கிறதுக்கு தயாராயிரு, போலாம். புழுதி அடடா, செல்லோ உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல, அவன் நல்லாவே இல்ல, அவனோட மூளை கலங்கிடுச்சு. இங்க பாரு, ஒட்டகங்களால பறக்க முடியாது, தெரிஞ்சுக்க, செயற்கை ரெக்கைகளால பறக்க முடியாது. பேரப்பிலேயே ரெக்கைகள் இருந்தாதான் பறக்கவே முடியும். என்ன மாதிரி ரெக்கைகள் வேணுமோ வேண்டாமோ, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நான் பறப்பேன். போயிட்டாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல, கெட்டவங்க மாதிரி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட அவங்கள பார்க்க பிடிக்கல. எனக்கும் தான் செல்லம். சரி விடு, அவங்க போயிட்டாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? Very, very happy birthday to you. Yeah, happy, happy birthday to my little princess. Appa? Piranda naal vaalthukal, Leela. Romba nandri, pa. இது உன்னோட பிறந்த நாள் பரிசு செல்லம். இதை இன்னைக்கு கொடுக்கணும்னு தான் நான் இவ்வளவு நாளா காத்திருந்தேன். ஆமா செல்லம், உங்க அம்மா இத முடிவு பண்ணி வச்சிருந்தா. உன்னுடைய 9வது பிறந்த நாள் அன்னைக்கு இதை உனக்கு பரிசா கொடுக்கணும்னு உங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தா. ஏன்னா நீ பிறந்த வருஷத்துல 9வது மாசத்துல 9வது நாள் நீ பிறந்தமா. அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் உன்னுடைய 9வது பிறந்த நாள். அம்மா நிஜமாவே அப்படி சொன்னாங்களாப்பா? ஆமாண்டா என் செல்ல குட்டி, உனக்காகவே உங்க அம்மா பார்த்து பார்த்து இத செலக்ட் பண்ணி வச்சிருந்தா. இது ஒன்னும் சாதாரணமான நெக்லஸ் இல்லம்மா, இதுல நீல நிற மாயாஜால கல் இருக்கு. நிஜமாவா? இத உன்னுடைய அம்மாவுடைய ஆன்மாதான் பாதுகாக்குது. இத யாராவது உங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் வரும். அம்மாவோட அன்பை என்னால உணர முடியுது. எழுந்துட்டீங்களா இளவரசி? காலை வணக்கம். அட, நீ வந்துட்டியா? Happy 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 birthday. Happy 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 birthday to you. Happy 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 birthday to Leela. உன் கனவுகள் படிக்க நாங்க வாழ்த்துறோம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. கேளவா லீலா, வந்து எங்களோட விளையாடு. ஆமா இளவரசி, வாங்க நாம விளையாடலாம். நான் போகவாப்பா? கண்டிப்பா போயிட்டு வா செல்லம், இது உனக்கான நாள். அதனால இன்னைக்கு முழுக்கவும் விருப்பப்படி நீ நடந்துக்கலாம். ஓ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் செல்லம். இப்ப போய் உன் நண்பர்களோட ஜாலியா விளையாடு. நான் உன்னை சாயந்தரமா பாக்குறேன்.
இளவரசி வந்துகிட்டு இருக்கா, இளவரசி வந்துகிட்டு இருக்கா, அவ வந்துகிட்டு இருக்கா, அவ விளையாட வந்துகிட்டு இருக்கா, இளவரசி வந்துகிட்டு இருக்கா, அவ வந்துட்டா. இதோ வந்துட்டா பர்த்டே கேர்ள். ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, இதுதான் அப்பா கொடுத்த பரிசு. அத பாரு. அத நான் தொட்டு பார்க்கலாமா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு பாலா. ஏன் அனுமதி இல்லாம இது யாரும் தொட முடியாது. இது என் அம்மாவோட ஆன்மா பாதுகாக்குது. பிரின்சஸ், நாங்க உங்களோட அனுமதியோட உங்களுக்கு பிறந்தநாள் பரிசா இன்னைக்கு நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ கொடுக்க போறோம். ஒன்னு ரெண்டு அப்புறம் மூணு. Many, 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 many more inheritance of the day, Leela. உன்னுடைய எல்லா கனவுகளும் நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு. எங்க எல்லாரும் சார்பாவும் இது உங்களுக்கு தான் இளவரசி. அசுத்திரியே, ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. நன்றி நண்பர்களே, என்னோட பிறந்த நாளை எப்பவும் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையா சொல்லணும்னா எங்களுக்கு வழக்கம் போல இவன் தான் ஞாபகப்படுத்தினா, நாங்க மறந்துட்டோம். அப்படியா? அப்ப பெரிய நன்றியே உனக்கு தான். அப்படி இருக்கும் போது நானும் உன் பிறந்த நாளை மறக்க கூடாது. உன் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்ல. உனக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடுறதுல விருப்பம் இல்லையா செல்லம்? சொல்லு, இளவரசி கேக்குறால. ஆமா, உனக்கு என்னாச்சு? எங்க கிட்ட சொல்லக்கூடாதா செல்லம்? நாங்க உன் நண்பர்கள் தானே? ஆமா, ஒத்துமையா நாம எல்லாரும் எப்பவும் ஒண்ணா இருப்போம். ஆமா, நாம எல்லாரும் ஒத்துமையா ஒன்னாவே இருப்போம். எதுக்கு நீ உன்னோட பிறந்த நாளை எங்ககிட்ட சொல்ல தயங்குற? ஏன்னா எனக்கு அது தெரியாது. பிறந்த நாள் தெரியாம யாராவது இருப்பாங்களா செல்லம்? எல்லாருக்கும் அந்த நாள் தெரியும். ஆனா எனக்கு தெரியாது. அந்த நாள் நீ மறந்துட்டியா? இல்ல, அது எப்பவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறந்த உடனேயே என் அம்மாவும் அப்பாவும் போருக்கு போயிட்டாங்க. என் குழந்தைய நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் நல்லபடியா இருப்பான். இந்த போர் ரொம்ப நாளைக்கு நடக்காது. சீக்கிரமே நாம வந்து நம்ம குழந்தைய சந்திப்போம். குழந்தைய பார்க்க முடியாதா? நான் அவங்களுக்காக பல நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் காத்திருந்ததுதான் மிச்சம். செல்லம், உங்க அப்பாவும் அம்மாவும் மேகத்துக்கு ஒரு பயணம் போயிட்டாங்க. என்ன மேகத்துக்கா? ஆனா அவங்க மேகத்துல தெரியலையே. அவங்க ஒரு வானவில்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வானத்துல உயரத்துல இருக்கு. அப்படின்னா நானும் அவங்க கிட்ட போறேனே. நான் எப்படி அவ்வளவு தூரம் போறது? அங்க போக முடியாது, அது ரொம்ப உயரம். சொன்னா புரிஞ்சுக்க. ஏன் போக முடியாது? நான் இப்பவே போய் அவங்கள பாக்க விரும்புறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லம், அவங்க வானவில் மேல நின்னுகிட்டு உன்னை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட போயே ஆகணும். நான் வானவில நோக்கி பறக்க போறேன். அப்படியெல்லாம் பண்ண கூடாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பறவைகளால பறக்க முடியுதுன்னா என்னால ஏன் பறக்க முடியாது?
ஒருவேளை நான் பறக்க கத்துக்கிட்டா முடியும்ல, அதனாலதான் சொன்னேன். என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் பிறந்த நாளை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிருச்சு. இத கேக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் நீ எனக்கு பறக்க கத்துக்கூடன்னு கேக்குறேன். ஓ செல்லம், இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பிறந்த நாளை கொண்டாடலாம். ஓ தேங்க்யூ லீலா, ஆனா என்னோட பிறந்த நாளை நான் எப்ப கொண்டாடுவேன்னா, நான் பறந்து போய் ரெயின்போல எங்க அப்பா அம்மாவை பாக்குற அன்னைக்குதான் கொண்டாடுவேன். நிச்சயமா அது நடக்கும். அதை விட சிறந்த பரிசு வேற எதுவும் கிடையாது. சரி, உன்னோட பிறந்தநாள் பரிசா உனக்கு என்ன வேணும்? இப்போதைக்கு என்னால அத பத்தி யோசிச்சு பாக்க முடியல, ஆனா இப்போ எனக்கு என்ன வேணும்னு தெரியும். சொல்லு சொல்லு. எனக்கு இப்ப குடிக்க தண்ணி வேணும். நாம எல்லாரும் எனக்கு பிடிச்ச தண்ணி குடிக்கிற இடத்துக்கு போலாமா? அந்த பழைய கிணறுக்கு. கண்டிப்பா வாங்க நண்பர்களே, நம்ம அந்த பழைய கிணறு கிட்ட போகலாம். நீங்க போக முடியாது இளவரசி, இந்த கோட்டையை தாண்டி போக கூடாதுன்னு அரசர் உத்தரவிட்டிருக்கார். ஆனா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், உன் விருப்பப்படி இருன்னு சொன்னாரு. இப்ப என் விருப்பம் என்னன்னா, அது உங்க ஈட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்துங்க. ஏய் எங்க போற, ஓடாத, நில்லு, அதை கொடுத்துட்டு போ. நீங்க எல்லாரும் அந்த பழைய கிணறுக்கு போங்க, நான் அந்த குரங்கு என்ன சேட்டை பண்ணுதுன்னு பாத்துட்டு வரேன். சரி வாங்க போலாம். நாம ஏதாவது சாப்பாடு வாங்கணும்னு நினைக்கிறேன். சாப்பாடு வாங்கணுமா? ஏன் அகரதில வாங்கணுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. எடுத்துக்கணும், புடுங்கணும், நமக்கு என்ன தேவையோ அதை நாம எடுத்துக்கணும். சாப்பாடு, துணி, பணம். ஆனா பாஸ், நமக்கு இப்ப பணம் வேணும்னா கஜானாவே கொள்ளையடிச்சாதான் முடியும். சரியா சொன்ன, அதைத்தான் நாம இப்ப பண்ண போறோம். பணம் இல்ல, நகையே இப்ப நமக்கு கிடைக்க போகுது. ஆமா, அவ கழுத்துல ஜொலிக்கிறது என்னவா இருக்கோ? ரொம்ப விலை உயர்ந்த பொருளா இருக்கும் போல இருக்கு. செய்திய கொஞ்சம் படிங்கல. இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா, உலகத்துல தண்ணீர் பஞ்சம் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. ஆறுகளும் நதிகளும் தண்ணி இல்லாம வத்திக்கிட்டு போகுதான். உலகமே வெப்பமயமாகுதுன்னு இந்த பேப்பர்ல போட்டிருக்கு பாஸ். அது மட்டும் இல்ல, இனிமே வரப்போற காலங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப பயங்கரமா இருக்குமா. பணக்காரங்களாலதான் அதை பணம் கொடுத்து வாங்க முடியும்னு போட்டிருக்காங்க. தண்ணிக்காக மக்கள் சண்டை போட்டுப்பாங்களா? தண்ணீருக்காக பயங்கர போர்கள் கூட நடக்குமா? எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டமும் ஒரு தொழிலுக்கான லாபத்தை அதிகரிக்கும். அதனால நாம நிறைய சம்பாதிக்கலாம். எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா, என்னால இதுக்கப்புறம் நகர கூட முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்க மீரா, இந்த தெளிவான குளிர்ச்சியான தண்ணி உனக்கு கண்டிப்பா சுறுசுறுப்ப தரும். உங்க குடத்தை தட்டி விட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. எப்பவுமே இப்படிதான் இந்த பருவ குறும்புத்தனம் பண்ணும். நாகா பக்கரே, போங்க, போய் அந்த குடத்துல தண்ணி புடிச்சு கொடுங்க. ரொம்ப நன்றி ஐயா. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த குடி. தண்ணிய குடிக்கணும்னா 50 ரூபாய் கட்டணம் கட்டிட்டு தான் அதை குடிக்கணும். என்னது,
நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஊரே தண்ணி பஞ்சத்துல அள்ளாடிக்கிட்டு இருக்கு. இனிமே இளவசங்கற பேச்சுக்கே இடம் இல்ல. உங்களுக்கு தண்ணி வேணும்னா பணத்தை கொடுக்கணும். எங்க வீட்ல இருந்து பல மைல் தொலைவில் இந்த கிணறு தான் இருக்கு. எங்க அரசர் மக்களுக்காக இந்த கிணறு வெட்டியிருக்காரு. இதுக்காக எங்களால பணம் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, தண்ணீருக்காக பணம் வாங்குறது மிகப்பெரிய குற்றம்னு எல்லாருக்கும் தெரியும். ஷேகர், இந்த கிணத்தை வாங்கி பல வருஷங்கள் ஆச்சு. பணத்தை கொடுத்து தண்ணி எடுங்க, இல்ல நான் தாகத்துல அடடா பாஸ், இங்க இங்க கொஞ்சம் பாருங்களே. அவங்க அவங்க சொல்றது சரிதான். என்ன? இருங்க இருங்க, எடுத்து காட்டுறேன். எங்க இருக்கு? பயப்படாத. தண்ணீர் சட்டம் இதுல என்ன சொல்லுதுன்னா, பொது கிணத்துல இருக்க தண்ணீருக்கு யாரு காசு வசூல் பண்ணாலும் அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அது என்ன தண்டனை தெரியுமா? 100 சவுக்கடி வாங்கணுமா பாஸ்? கொஞ்சம் கருணை காட்டுங்க, என் பொண்ணுக்கு தண்ணி கொடுங்க. நான் ஒன்னும் இறக்கம் இல்லாதவன் இல்ல. நான் வேணா உனக்கு தள்ளுபடி பண்றேன். ஏன்னா உன் குழந்தை தாகத்துல இருக்காளியா, அந்த காரணத்துக்காக. வெறும் 45 ரூபாய் கொடு, 50 ரூபாய் வேண்டாம். இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்கிட்ட பணம் இல்ல. ஆனா உன் கழுத்துல ஒரு வெள்ளி சங்கிலி இருக்கே. இல்ல வேண்டாம், இது என்னுடைய அம்மாவோடது. அப்படியா? அது இப்ப எனக்கு சொந்தம். ஒழுங்கா உங்களை போயிட்டு, அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க சொந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கறத நீ தடுப்ப. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு குற்றவாளி. இந்த கிணத்துல இருக்க தண்ணிக்கு பணம் வசூல் பண்றது குற்றம். இந்த கிணறு பொதுமக்களோட சொத்து. ஓ அப்படியா? நீ இவ்ளோ சட்டம் பேசுறியே, தெரியாம தான் கேக்குற. இந்த கிணத்து என்ன தாத்தா நான் கட்டி வச்சா? அதுதான் உண்மை. இந்த கிணற என்னோட கொள்ளு தாத்தாவான மகாராஜா ராம் சிங் தான் வெட்டினாரு, தெரிஞ்சுக்க. இளவரசி லீலா, தயவு பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப தாகம் அடிக்குது. இங்க பாரு, உடனடியா இந்த இடத்தை விட்டு வெளியே போ. இதுக்கப்புறம் உன்னை இந்த இடத்துல நான் சந்திக்க கூடாது. இளவரசின்னு தெரியாம நான் தப்பா பேசிட்டேன். நான் எப்பவுமே உங்க ஆணைக்கு கட்டுப்படுவேன். என்ன மன்னிச்சிடுங்க. திரும்பவும் நீங்க என்ன மன்னிக்கணும் இளவரசி. நான் உங்க அடிமை ஷேகர். என்ன நீங்க தண்டிச்சிடக் கூடாது. இது உனக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும். சரி இளவரசி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பறவைகளை இப்படி சங்கிலியால கட்டக்கூடாது. அந்த பறவையை இப்பவே விடுதலை செய். உங்களோட ஆணைக்கு நான் கட்டுப்படுறேன். இந்த பறவைய நான் இன்னைக்கு விடுதலை பண்ணிடுறேன். உங்களை இது ரொம்ப பயமுறுத்திருச்சா? சொல்லுங்க இளவரசி. பக்கரே வாங்க போகலாம். ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் இளவரசி. நீங்க நல்லா இருக்கணும். அற்புதம் இளவரசி, இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஆனா பாஸ், நாம ஏன் கிளம்பணும்? அந்த பொண்ணுக்கா நம்ம பயந்துகிட்டு போறோம்? நாகா சொல்றதும் சரிதான் பாஸ். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இளவரசி, உனக்கு உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இல்ல நான் சொல்லவா?
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் கிளம்புறேன். அப்ப நானும் கிளம்புறேன். என்னை கொன்று பாடகன் ஊரில் இல்லை, ஊரில் அனை போல டான்சரும் இல்லை. இப்போ நான் எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு பாருங்க. இந்த டான்ஸ் எப்படி இருக்கு? போலங்க லீலாவை விட்டுரு. அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? தெரியல. இப்ப என்ன பண்றது? இப்ப மாங்களி நமக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும். அவனும் இந்த நேரத்துல எங்க போயிட்டான்னு தெரியல. அபி, 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 ஏய் செல்லம், செல்லம் எழுந்திரு. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. நீ 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 லீலாவை கண்டுபிடிச்சிட்டியா? லீலாவையா? அவளுக்கு என்ன ஆச்சு? அத நான் சொல்றேன். அவளை மூணு கெட்டவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்த மட்டும் ரொம்ப வித்தியாசமா கொடூரமா இருந்தான். மத்த இளவரசி லீலாவை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? அச்சச்சோ, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. அபி, நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். பண்ணணும், பண்ணணும், ஏதாவது பண்ணணும். பண்ணுவோம், பண்ணுவோம். ஆனா என்ன பண்றது, என்ன பண்றது? இருங்க, நான் யோசிக்கிறேன். ஏன் பின்னாடி வாங்க. ஏய் நில்லு. நீ நீ எங்களை இப்ப எங்க கூட்டிட்டு போற? அபி ப்ளீஸ் நில்லு. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேக்குறியா? உனக்கு லீலாவை பத்தி கவலை இருக்கா இல்லையா? அவளை ரொம்ப பயங்கரமான மூணு கடத்தல்காரங்க கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா நீ எங்க போறன்னு கூட இன்னும் தெரியாமலே போயிட்டு இருக்க. நீங்கெல்லாம் அவளோட நண்பர்கள்னு சொல்லிக்காதீங்க. அமைதியா பேசிச்சல்லாம். எங்க எல்லாருக்கும் லீலாவை பிடிக்கும். உனக்கு புரியுதா இல்லையா? நான் அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க. எனக்கு புரியுது செல்லம். ஏய் ஏய், அங்க பாருங்க. அவங்களை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, நான் தேடிக்கிட்டு இருந்த ஆளை இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். நாம அவங்கள நெருங்கி வந்துட்டோம். வாங்க, நாம இப்ப உடனே போய் ஹாப்பி சிப்ஸிய சந்திக்கலாம். இது மேஜிக்கல் டே, இது மேஜிக்கல் நைட். இந்த உலகில் எல்லாம் வெறும் மேஜிக் தான் ரைட். இது மேஜிக்கல் டே, இது மேஜிக்கல் நைட். இந்த உலகில் எல்லாம் வெறும் மேஜிக் தான் ரைட். நீயே
பிரபஞ்சத்தின் மேஜிக்கை இழந்தாய். உந்தன் கனவில் வரும் வளைவுகள் துறந்தாய். உன்னை தேடி மேஜிக் வந்தா வாழ்வில் இன்பம் பொங்கிடுமே. வாழ்வில் இன்பம் பொங்கிடுமே. மாலை வணக்கம் மாஸ்டர். அபி, உன்னை வரவேற்கிற நண்பா. இவங்க என்னோட நண்பர்கள் செல்லம் அப்புறம் பாலா. நீங்க ரொம்ப சோர்வாவும் தாகமாவும் இருக்கீங்க போல. குடிக்க தண்ணி வேணுமா? சந்தோஷமா சாப்பிடுங்க. இப்ப நீங்க பசி ஆறிட்டீங்கன்னு நம்புறேன். சரி, எதுக்கு நீங்க மூணு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? மாஸ்டர், எங்க இளவரசிய மூணு கொடூரமான திருடங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அப்படியா? அப்படின்னா இது போலீஸோட வேலைன்னு எனக்கு தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்தை உடனே நீங்க போலீஸ்ல சொல்றதுதான் நல்லது. இப்ப இந்த ஹாப்பி ஜிப்சி அவனோட இடத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. லீலா எங்களோட ஃப்ரெண்டு. அவளை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னாலும் நாங்க செய்வோம். என்ன வேணாலும் பண்ணி நாங்க லீலாவை காப்பாத்தியே தீருவோம். நாங்க அதுக்கு தயாராதான் இருக்கோம். அதனாலதான் உங்களை உதவி பண்ண சொல்லி கேக்குறோம். உதவி பண்ணுவீங்களா இல்லையா? நாம இங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. வாங்க கிளம்பலாம். பிரமாதம். அருமை அருமை, உன்னோட தோழிய காப்பாத்துறதுக்காக எதையும் செய்ய தயாரா இருப்பேன் நீ சொன்னதை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. இப்ப அந்த மோசமானவங்களை எதிர்கொண்டு உங்க தோழிய நீங்க காப்பாத்த உங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன். உங்களோட கையில இந்த கயிறை வச்சுக்கிட்டு அதுகிட்ட எதை சொன்னாலும் இது செய்யும். நிஜமாப்பா சொல்றீங்க? அது என்ன சொன்னாலும் செய்யுமா? ஆனா இத நீங்க கையில புடிச்சுக்கிட்டு அதுகிட்ட சொல்லணும், அப்பதான் அது செய்யும். இது ஏன் என்ன சுத்துக்குச்சு? இல்ல, நான் சொன்னது அது செஞ்சிருக்கு. நீ ஒரு டெசர்ட் பப்பியா மாறு. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் உனக்கு என்னோட ரெக்கை நண்பா, உன் மனசுக்குள்ள நீ எதை நினைச்சாலும் சரி அப்படியே நீ மாறக்கூடிய சக்தியை நான் உனக்கு தரேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது ரொம்ப நன்றி மாஸ்டர். நீ தயாரா இருக்கியா செல்லம்? நீங்க நிஜமாவா சொல்றீங்க? இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் எனக்கு அதை கொடுங்க. என்ன, நீங்க என்ன பண்ணீங்க? என்ன ஒண்ணுமே ஆகல. என்ன மன்னிச்சிடுச்சல்லோ. நீ ஆசைப்படுற அளவுக்கு என்னோட சக்திகள் குறைவுதான். உன்னோட கனவுகள் நினைவாகிறதுக்கு என்னோட சக்திகள் பத்தவே இல்லை. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நான் உனக்கு ரெக்கைகள் கொடுப்பேன்னு நினைச்சல்ல. எனக்கு தெரியும் என்கிட்ட எந்த மந்திர சக்திகளும் இல்லையே. இருக்கு. உனக்கு தேவையான எல்லா சக்திகளும் ஏற்கனவே உன்கிட்ட இருக்கு. இதோ இங்க
உன்னால எதை வேணாலும் செய்ய முடியும் செல்லம். நீ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, உனக்கு ஏதோ ஒண்ணு வினோதமா தேவைப்படுதுன்னு யோசிச்சனா அது உனக்கு கிடைக்கும். நிச்சயமா அது நடக்கும், கண்டிப்பா நடந்தே தீரும். நீ நினைக்கிறது நடக்கும். என்ன நடந்துச்சு? நம்ம எங்க இருக்கோம்? நாம லீலாவை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க மறந்துட்டோம். இனிமே அந்த திருடங்க எங்க இருக்காங்கன்னு தெரியவே போறது இல்ல. அந்த சத்தத்தை கேட்டீங்களா? என் பின்னாடியே வாங்க. அந்த இடத்துல தான் அந்த திருடங்க கட்டாயம் ஒளிஞ்சிருக்கணும். அவர் லீலா இருக்கிற இடத்துக்கு தான் நம்மள அனுப்பி வச்சிருக்காரு. வாங்க போல. அரசே, நீங்க என் மகளை கண்டுபிடிச்சிங்களா? என்ன மன்னிச்சிடுங்க அரசே, அவங்கள கடைசியா அவங்க நண்பர்கள் கூட பழைய கிணத்துக்கிட்ட பார்த்ததா தகவல் வந்திருக்கு. நான் அவளுடைய அம்மாவை இழந்துட்டேன். இப்ப என் மகளையும் நான் தொலைக்க முடியாது. என் ஒட்டகத்தை தயார் பண்ணுங்க. கட்டி வச்சிருக்க சிறைச்சாலையில தான் உங்க கடைசி காலத்தை கழிக்க போறீங்க. எனக்கு உன் நெக்லஸ் குடி இளவரசி, அதுக்கப்புறம் நீ கோட்டைக்கு போகலாம். முடியாது. நீ திரும்பவும் அதை தொடணும்னு நினைச்சா கூட என் அம்மாவோட ஆன்மா உன்னை சும்மாவே விடாது. அந்த பொண்ணு சொல்றது ரொம்ப உண்மைதான் பாஸ். நாம அவளை விட்டுடுறதுதான் நமக்கு நல்லது. சொன்னா கேளுங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா பாசு, யாரையாவது யாராவது கடத்திட்டாங்கன்னா பாலைவனத்துக்கிட்ட இருக்கிற மரத்துல தலை கீழ தொங்க விட்டு 7 நாளைக்கு அங்கேயே வச்சிருப்பாங்களா? தேவையா இதெல்லாம் பாஸ்? என்னோட அப்பா அத 14 மாத்திட்டாரு. அதுவும் கடத்தப்பட்டது இளவரசியா இருந்தாங்கன்னா நம்மளோட தலையில ஒரு தேலையும் வச்சிருவாங்களாம் பாஸ். நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சுமாரு, இல்லன்னா உன்னோட வேட்டிக்குள்ள நான் தேள விடுவேன். சொன்னேல்ல உன்னால என்னோட நெக்லஸ் தொட முடியாது. அது இளவரசி. வாய மூட. முடியவே முடியாது. முதல்ல போய் நாம அவங்களை தடுத்து நிறுத்தியே ஆகணும், இல்லனா அவங்க அவசரப்படாத. செல்லோ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்மளால நேரடியா அவங்கள தாக்க முடியாது. முதல்ல இளவரசி கிட்ட இருந்து அவங்கள நம்ம திசை திருப்பணும். ஆனா எப்படி? இருங்க, யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. மரியாதை அந்த நெக்லஸ கழட்டி கொடுத்துடு, இல்லன்னா உன்ன தங்க முட்டைகிற வாத்து. பிரமாதம், இனிமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம்.
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? என்ன இளவரசி, கதவை திறந்து போட்டு போயிடுவோம் நினைச்சீங்களா? அந்த பக்கம் இளவரசி. லீலா இளவரசி, பாலா பாலா, அது என்ன சத்தமா இருக்கும்? சத்தத்தை கேட்டா இது வவ்வால்களோட சத்தம் போல இருக்கு. மக்களே, அது என்னன்னு பாரு. அண்ணா பாசு, நீ வா. யாரோ உள்ளவர சத்தம் கேக்குது. வேண்டா, சரி கயிறு கீழே இறங்கி பா. உன்னதான் வானு சொல்ற. அவர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்து போயிடுச்சா என்ன? நீ அத கையில வச்சிருக்கணும், இல்லனா நீ சொல்ற எதையும் அது செய்யாது. என்ன முடிச்சுட்ட? சரி முதல்ல முடிச்ச அவத்துட. இப்போ என்னதானே நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? தங்க முட்டை
கிடைச்சிருச்சு. பாஸ், அந்த பறவை காப்பாத்த யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? கையடு, அவன் என்ன சொல்றான்னு கேப்போம். கயிறு, இவங்களை இப்ப நீ கட்டி போடு. வாங்க போலாம். எங்க ஓடுறீங்க? இங்க இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. என்ன, ஒருவேளை இவனோட கயிறை அவுத்து விட சொல்றானா பாஸ்? பாஸ், இது மாயாஜால கயிறாச்சே, இத உங்களுக்கு கொடுத்தது யாரு? இவங்க ரெண்டு பேரையும் டஞ்சன்ல அடங்க. ஓகே பாஸ். சரி, நான் என் நண்பர்களுக்காக ஏதாவது பண்ணணுமே. ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணணுமே, பண்ணணுமே. எஸ். வேண்டாம் இளவரசி, நீங்க இங்க இருக்கிறது தான் சரி. எல்லாரும் எங்க போறீங்க? அது வந்து நீங்க தானே இவங்களை டஞ்சன்ல போட்டு அடைக்க சொன்னீங்க. நீங்க தானே செய்யறோம். நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் தான் உன்னோட பாஸ். அவன் சொல்றத கேட்காத ஏதோ கெட்ட சக்தியால உருவாக்கப்பட்ட உருவம் தான் அவன். இவங்களை விடுதலை செய்யுங்க. விடாதீங்க. அவன் விட்டுடுன்னு சொன்னா விட்டுடுவீங்களா? இவங்களை அடைங்க. அப்படின்னா நீங்க உங்களோட பாசான எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டீங்களா? உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன். நான் சொன்ன வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் சாப்பிட வாங்கி தருவேன். சுவையான லட்டுஸும் வாங்கி தருவேன். நிஜமாவா? நாம எப்ப சாப்பிட போறோம் பாஸ்? சாப்பாட்டுறா மண்களை. அவன் அடிக்கிறா, ரெண்டு பேரும் வாங்கிட்டா நிக்கிறீங்க. அவனை திருப்பி அடிங்க. ஆனா அவர் எங்க பாஸ்? நான் தான் உங்களோட பாஸ். அவனை அடிங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எம்எல்ஏ கை வைப்பீங்க? நீங்க தானே உங்களை ஓங்கி ஒரு அரை விட சொன்னீங்க பாஸ். அப்படினா இன்னொரு தடவை அடி. பயப்படாதீங்க, நான் தான் உங்களோட நண்பன். இன்னுமா தெரியல பாஸ். அது அந்த பறவை. அத போய் பிடிச்சிட்டு வாங்க. இங்கேயே கிடங்க. சரியா சொன்ன, இவங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியலையே.
லீலாவோட நெக்லஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அவளை என்ன வேணாலும் பண்ணிடுவானுங்க. நாம இங்க இருந்து வெளியில போய் அவளை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். செல்லோ, நீ கொஞ்சம் அசையாம இரு. அப்போ லீலாவை எப்படி காப்பாத்துறது? யாரோட மாயாஜாலம் சக்தி வாய்ந்ததுன்னு பாக்கலாமா? உன் அம்மாவோட சக்திக்கு முன்னாடி எதுவும் நிக்காதுன்னு சொன்னிய. எனக்கு இப்ப அந்த நெக்லஸ் வேணும். குடு, எனக்கு அந்த நெக்லஸ் வேணும். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை தடுத்து நிறுத்தணும். இது வேலைக்காகாது செல்லும். இங்க இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. முயற்சி பண்றது விட்டுற கூடாது. இளவரசிய நாம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு ஏதாவது அதிசயம் நடந்ததா உண்டு? ஏய், என்னால அது முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நீ வந்துட்டியா? நீ எப்படி இங்க வந்த? எங்களை இங்க பூட்டி வச்சுட்டாங்க. கவலையா விடுங்க. வாய்ப்பே இல்ல. இது ரொம்ப ஆபத்தானது. அண்ணா பாஸ், உள்ள போடு, இல்லனா அவளோட சேர்த்து உங்க ரெண்டு பேரையும் நான் உள்ள போட்டுடுவேன். அது லீலாவோட சத்தம் தான். நம்ம சீக்கிரம் போய் அவளுக்கு உதவி பண்ணணும். வாங்க போலா. எல்லாரும் ரெடியா? இளவரசி, நம்ம இங்கிருந்து எப்படி தப்பிச்சிடலாமா? என்னோட நெக்லஸ். நாங்க வந்துகிட்டு இருக்க. நாங்க போல வந்தாலும் அதை தூக்கி போட்டு நீ ஒரு 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 மேலே ஓடினாலும் அதை கண்டு கொள்ளாத நீ ஓடு. உன மிதித்து மேலே ஓடினாலும் அதை கண்டு கொள்ளாத நீ ஓடு. பிடி இல்ல, ஓ ஓடு, நிக்காத, ஓடு ஓடு, நிக்காத, ஓடு ஓடு, நிக்காத. அந்த குரங்கு சித்திரவதை பண்ணு. சேகர்,
என்ன அப்படி பாக்குற? நான் நல்லா பேசுறேன்ல? சரி சரி, கோவப்படாம இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். இரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன கொத்தாம இருப்பியா? அரசே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எந்த மோசமான நபர் உன்னை இப்படி கட்டி போட்டு வச்சது? சேகர் ரொம்ப மோசமான கொள்ளக்காரன், இளவரசிய துரத்திக்கிட்டு போயிருக்கான். லீலா, என் மகளையா? உடனே அந்த இடத்துக்கு என்ன கூட்டிக்கிட்டு போ, சீக்கிரம். அப்படியே பண்ற அரசே. நம்ம நல்ல நேரம் நமக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. லீலா வீட்டுக்கு போற வரைக்கும் பத்திரமா இருக்கணும். என்னால பறக்க முடிஞ்சா உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். அபி சொன்னது சரிதான் தோணுது. எதை பத்தி நீ சொல்ற? ஒட்டகங்களை பத்தி தான். என்னால பறக்கவே முடியாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு நீங்கள தேவையில்லை, இளவரசி மட்டும். ஆனா நீங்க வரீங்கன்னு சொன்னா நான் தடுக்க மாட்டேன். நாகா பக்கரே. முடிவெடுக்க வேண்டியது நீதான். சொல்லுங்க இளவரசி, நண்பர்களா இல்ல நெக்லஸ்? நீ ரொம்ப பேராச புடிச்சவன். இந்த ஒரே ஒரு நெக்லஸுக்காக உன் நண்பர்களோட உயிர் போறத பத்தி உனக்கு கவலை இல்லையா? இப்ப சொல்லு, யாரு பேராச புடிச்சவன், நீயா இல்ல நானா? நீ சரியான கோழ. குழந்தைங்களை போய் பயமுறுத்துற? நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. உனக்கு இந்த நெக்லஸ் தானே வேணும்? சரியா புரிஞ்சுகிட்டியே இளவரசி. ப்ளீஸ், என் நண்பர்களை விட்டுட. உனக்கு நான் இந்த நெக்லஸ் தரேன். அப்படின்னா அதை உடனடியா கழட்டு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா. நாகா, அத வாங்கிக்க. என்ன? அதுல அவங்க அம்மாவோட ஆன்மா இருக்கு பாஸ். ஓ அப்படியா? சரி சரி, உங்களுக்காக நான் அந்த நெக்லஸ் வாங்குறேன். இத தள்ளியே வைங்க. நான் அதை வாங்கிட்டேன். இப்ப நான் அத வாங்கிட்டேன். இல்ல நான் அத வாங்கிட்டேன். போய் அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வா. கயிறு சலத்தை விடுவி. இளவரசி பாலா ஓடுங்க. நீ ரொம்ப பலமான ஒட்டகமா இருக்கியே. இப்ப பாரு, நான் உன் எலும்ப உடைக்க போறேன்.
வேகமா போலாம். கேட்டியா புடிச்சுக்கோங்க. இளவரசி. ஹே அற்புதம். உதவி செஞ்சதுக்கு நன்றி. நாகா பக்கரே எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? வேகமா போனும், இன்னும் வேகமா. இளவரசி பார்த்து, இது புதை மணல். என் கையை பிடிச்சுக்கோங்க. இளவரசி இல்ல. நீலா கவலைப்படாத, முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு, உன்னால முடியும். முயற்சி பண்ணு. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வா. என்ன விடு, நம்ம இளவரசி உயிர் ஆபத்துல இருக்கு. நீயும் புள்ள போயிட்டனா உன்னால இளவரசிக்கு உதவி பண்ண முடியாது. பாத்து அந்த கயிறு எங்க போச்சு? கயிறுங்க. பாலா கயிறு அங்க இருக்கு, உனக்கு பின்னாடி தான் இருக்கு பாரு. கடைச்சிருச்சு. கொண்டு வா கயிறை, இளவரசியை காப்பாத்து. அபி சீக்கிரமா அந்த கயிறை எடுத்துட்டு வந்துருவாங்க இளவரசி. கூடுத்திடுவோமா?
நீ போய் சொல்லி ஏமாத்துறியா? அவளோட இவங்களையும் தூக்கி போடுங்க. ஒரு வழியா நான் நினைச்சத அடைஞ்சிட்டேன். ஒரு தேனை உன் தலை மேல வைக்க போறேன். இப்ப இதெல்லாம் பண்ற கழிட்டு காப்பாத்துங்க காப்பாத்த முடியும் அப்படிதான். உனக்கான மந்திரம் உனக்குள்ளேயே இருக்கு, அத நீ வினோதமா கையாண்டனா நீ ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடந்தே தீரும். கண்டிப்பா நடந்தே தீரும். நான் பறக்க விரும்புறேன் இளவரசி, இதுல இருந்து காப்பாத்த விரும்புறேன். நான் பறக்கணும், நான் இப்ப பறந்தே ஆகணும். நான் இப்போ பறக்கணும், நான் இப்போ பறக்க போறேன், நான் பறக்க போறேன். ஆமா, நிச்சயமா உன்னால பறக்க முடியும், உன்னால பறக்க முடியும். என்ன நம்பு செல்லம், உன்னால முடியும். நான் இப்போ பறக்க போறேன். எழுந்துரு. ஓ நோ லீலா, லீலா செல்லோ இளவரசிய காப்பாத்திட்டோம். அவன் சாதிச்சிட்டான். உனக்கு நான் சல்யூட் பண்றேன். அப்பா, லீலா என் அன்பு மகளே, உதவிக்கு ரொம்ப நன்றி செல்லம். நீங்க எல்லாருமே முன்ன வந்து உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இளவரசி, எல்லாரும் எப்பவும் சூறாவளி அடேங்க அப்பா, இங்க என்ன நடக்குது? மாஸ்டர், நீங்களா? பிரமாதம் செல்லும், அசத்திட்ட. இப்ப எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு.
எல்லா மந்திர தந்திர சக்திகளையும் தெரிஞ்சுக்கிட்ட, அது எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு பாத்தியா. என்னால உன்னை பறக்க வைக்க முடியாது, ஆனா உன்னோட கனவு உன்னை எங்க கூட்டிட்டு போதோ அங்க நீ போயாகணும். இப்ப நீ போய் உன் பயணத்தை முடிச்சிட்டு வா. மேல பறந்து உன்னோட வானவில்ல தேடி கண்டுபிடி. பறந்து போ, போய் உன்னோட வானவில்ல தேடி கண்டுபிடி. ரொம்ப ரொம்ப நன்றி செல்லம். செல்லம், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அம்மா, அப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ரெக்கைகள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. இத வச்சுதான் என்னால பறந்து வந்து உங்களை பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு தெரியும் செல்லம், நல்லாவே தெரியும். ஆனா அந்த ரக்கைங்கனால ஒண்ணும் நீ இங்க வரல. உன்னுடைய இதயம் தான் கூட்டிட்டு வந்திருக்க. ஹாப்பி பர்த்டே செல்லம். என்ன, எங்களுக்கு இத சொல்ல வாய்ப்பே கிடைக்கல. இன்னைக்குதான் உன்னுடைய பிறந்த நாள். அப்பா, அம்மா, என் செல்ல குட்டி. Happy, 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 happy birthday. Happy, happy, happy birthday to you. Happy, happy, happy birthday to Chellam. Kanavuge nirerakum. Happy, 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 happy birthday. Happy, happy, happy birthday to you. Happy, happy, happy birthday to Chellam. Kanavuge nirerakum. என்னோட கனவு இப்ப நினைவாயிடுச்சு. உங்களோட கனவும் நினைவாகும். அது உங்களால முடியும்னு நீங்க நம்பணும். Happy, happy, happy birthday. Happy, happy, happy birthday to you. Happy, happy, happy birthday to Chellam. Kanavugai nirveeratum. Happy, 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 happy birthday. Happy, happy, happy birthday to you. Happy, happy, happy birthday to Chellam. Kanavugai nirveeratum. Happy, 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 happy.